என்னை பைத்தியாரன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கேட்க இந்த பேச்சை கேட்டு நான் இந்த 24 மணி நேரம் பேசுறதை கேட்டு ஒரே ஒரு ஆள் அந்த உண்மை போய் ரீச் ஆயிடுச்சுனால எனக்கு சந்தோஷம் தான். ஒரு நாளுக்கு ஒர்த்து நான் சந்தோஷம். எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சாமி சொன்ன அந்த விஷயத்த பரவாயில்ல, நம்ம உருப்படியா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு வந்து. அதனாலதான் இவ்வளவு கிளியரா பேசுறது. என்னால ஏன் இதை மெயினா 24 மணி நேரம் பிளான் பண்ணதுன்னா, நிறைய உண்மைகள் இருக்கு. ஒவ்வொரு வீடியோவா பேசி எத்தனை நாளைக்கு பேசுறதுன்னு யோசிச்சு நான், சரி இப்போ பேசாம ஒரு நாள் ஃபுல்லா போட்டுருவோம், வாய்ப்பு இருக்குமோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம்னு சொல்லிதான் ஒவ்வொரு இதாக வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு புத்தகம் வேற ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன், வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த புத்தகத்தை முழுசா முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை நான் மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுலயும் தான் என்ன பேசுறோம்னா அதாங்க அங்க வரும், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. உண்மை என்பது ஒன்று தாங்க, வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. உண்மை என்பது என்ன, அதை அதாகவே ஏற்றுக்கொள்ளும் திருமூலர் சொல்றாரு, அவ்வளவுதான் உண்மை. இங்க எல்லாமே போய் தெரிஞ்சு போச்சு. இம்மாயை எப்படி மாயை, மரம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, மரம் நம்ம கண்ணு முன்னாடி பல கலர்ஸோட காம்பினேஷனா அது மரமா உருவாயிருக்கு. எப்படி மரமா உருவாயிருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டோட காம்பினேஷன் இந்த ஆர்ஜிபியாவோ சிஎம்ஒய்கேவாவோ வந்து அது பச்சை கலராவோ ப்ரௌன் கலராவோ மாறி நம்ம கண்ணெதிர்க்க காட்சி குடிக்கிறது, நிகழும். அது அப்படித்தான் நிகழும். இறைவனோட படைப்பு அவ்வளவு சூட்சம தன்மையுடையது, நம்மளால அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்ப என்னன்னா இந்த கண்ணால பாக்குறது இதனாலதான் பொய்யின்னாங்க. ஏன்னா நீங்க பாக்குறது கண் பார்க்கவில்லை, கண் வழியாக உங்களுக்குள் இருக்கும் ஆத்மாதான் பார்க்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், குழப்பிக்க கூடாது. நீங்க கண்ணு பாக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. இதை உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலையில இருக்கீங்க, லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, லேப்டாப்ல உட்காந்து செம பிஸியான ஒரு ஒர்க் உட்காந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டக்குன்னு வந்து உங்க அம்மாவுக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று பேசுறாங்க. உங்க அம்மாவோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம்தான். ஆனா அதோட முக்கியமான விஷயம் லேப்டாப்ல வேற ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அம்மா கிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம், இருந்தாலும் அம்மா சங்கடப்படுவாங்க நினைச்சிட்டு அம்மாவை பார்த்துட்டு இருக்கீங்க. பட் உங்க கவனம் ஃபுல்லா லேப்டாப்ல தான் இருக்கு, அவர் என்ன பேசுறாருன்னு இருக்கு. ஆனா உங்க கண்ணு மட்டும் உங்க அம்மா பேசுறதுல இருக்கு. 100% லேப்டாப்ல என்ன ஓடி இருக்குன்றதா நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஆனா வெளி தோற்றத்துல எப்படி தெரியுது, இந்த கண் அம்மாவே பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அம்மா ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. என்ன ஏமாறுறாங்க, பையன் நம்ம சொல்றதான் கேட்டுக்கிட்டு இருக்கானு. ஆனா பிரச்சனை என்ன, நீங்க இங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்க அம்மா பேசி முடிச்சதுக்கு அப்புறம், இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கவனிச்சது பூரா லேப்டாப்ல தான் கவனிச்சீங்க. லேப்டாப்ல என்ன ஓடுச்சுன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியும், அவங்க என்ன பேசுறாங்கன்னா உங்களால சொல்ல முடியும். அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா, 100% கவனம் இருக்கிறப்ப எப்படி சொல்ல முடியும். நிச்சயமாக 100% உங்களால் சொல்ல முடியாது. ஏன், வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ் தாங்க முடிஞ்சு போச்சு. எந்த இடத்தில் உங்களது கவனம் செல்கிறதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது அதிகரிக்கும், அவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு மனித வாழ்க்கையில நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம வந்து வாழ்க்கையில ஏதோ பண்ணிட்டோம், நம்ம வந்து வாழ்க்கையில ஏதோ மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தை என்று நீங்கள் விட்டு செல்கிறீர்களோ, இந்த உடலை விட்டு ஆத்மா பிரியும் போது மட்டும்தான் தெரியும் எவ்வளவு பெரிய கூத்து நம்ம பண்ணியிருந்திருக்கோன்றது. எவ்வளவு பெரிய அசிங்கமான வேலைகள், எவ்வளவு மோசமான வேலைகள், எவ்வளவு கேவலமான வேலைகள்லாம் நம்ம வாழ்க்கையில பண்ணியிருக்கிறோன்றது எப்ப தெரிய வரும் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியேறும் போது மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா திங்க் பண்ணுங்க, நல்லா சிந்திங்க. நமக்கு எது பிரச்சனை, கண்ணால பாக்குறது பொய்ன்ட்டாங்க, மாயின்ட்டாங்க. இதை மாயைன்னு நான் வந்து உணர்ந்தாதான் அடுத்து உண்மையை நோக்கியே டிராவலே இருக்கும். எல்லாரும் மாயின்றாங்க. அப்ப மரம் சரி, பல கலர்ஸோட காம்பினேஷனா அது தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, சரி ஓகே, பல கலர்ஸோட காம்பினேஷனா தெரியுது ஓகே, அது எப்படி நான் தொட்டா ஃபீல் ஆகுது, அங்கதான் சவுண்ட் அப்படின்றது செயல்படுது, நாதம் ஒலி. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் ரெண்டு விஷயத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு உண்டான காரணமா தான், ஒன்று ஒலி நாதம் அல்லது சவுண்ட், இரண்டாவது ஒலி லைட் அல்லது ஜோதி. குழப்பிக்க கூடாது, ஜோதி நாதம் ஒலி ஒலி லைட் சவுண்ட், இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சமே உருவாயிருக்கு. எப்படி, இப்போ
ஒரு விஷயத்தை எப்படி உணர்றீங்க? இப்ப நான் வந்து வாட்டர் பாட்டில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி நான் உணர்றேன்? கையில தொட்டு பார்த்து தானே கண்டுபிடிக்கிறேன். இப்ப கண்ணே இல்லாதவங்க கூட இது உணர்றாங்களே, இது வாட்டர் பாட்டில் எப்படி தொட்டு பார்த்து தடவி பார்த்து வாட்டர் பாட்டில் அப்படின்றாங்க. எப்படி தொட்டு பார்க்க 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 இது இப்படிதான் இருக்குன்றது உங்க மைண்ட் ஸ்டோர் பண்ணிக்குது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தான் இது தொடுறது. மனதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுக்கு பேர் ஒரு டச், இதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு இந்த டச்சுக்கு, இதுக்கு ஒரு அளவு இருக்கு, இதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. இந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும் உள்ளுக்குள்ள. அப்ப என்னன்னா, ஒவ்வொரு பொருளை நான் தொடும் போது அந்த அந்த டச்சுக்கு தகுந்த மாதிரி, இதே இது கர்ச்சீஃப்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இந்த கர்ச்சீஃபை தொடும் இதுக்கு ஒரு டச் இருக்கு. இந்த ஃபீல்ல நான் உணரும் போது இது வேற மாதிரி போய் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி நான் எப்ப தொட்டாலும் இதுக்கு பேர் கர்ச்சீஃப் அப்படின்றேன். அப்புறம் என்ன, கத்திரிக்கோல் இதை எடுத்துக்கோங்க, கண்ணை மூடிக்கிறோம் இப்படி தொட்டு பார்க்குறோம், கத்திரி அப்படின்னு சொல்லி பதிவாகுது. அப்புறம் எப்போ பார்த்தா இப்போ கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் கத்திரிக்கோள்னே கத்திக்கிட்டு தெரியுறீங்க. இதை எப்பயுமே கத்திரிக்கோள்னு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும், ஸ்டோர் டேட்டா இது கத்திரிக்கோள், என்ன பண்ணும், வெட்டும் கட் பண்ணும் கிளிக்கும் கொலை பண்ணும், அவ்வளோதான் சொல்லும். கொஞ்சம் புத்தியோட பாருங்க, விழிப்புணர்வோட பாருங்க, பழைய டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு பாருங்க. ஞானம்ன்றது ஒன்று இவ்வளோதான். என்ன ஞானம்ன்றது என்ன, ஒரு கேள்விக்கு உங்களுக்கு தெரிந்த பதிலை சொன்னா அதுக்கு பேர் நாலேஜ். புதுசா ஒரு பதில் வருதுன்னா அவ்வளவுதான் ஞானம். அது எப்போ வரும், நீ விழிப்புணர்வுல இருந்தீங்கன்னா வரும், இல்லாட்டினா ஆல்ரெடி என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ, பழைய குருடி கதவை தொடின்ற மாதிரி பழைய மேட்டரே தான் அவன், புதுசா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அங்கதான் எல்லாரும் தோத்து போயிருங்க. அப்ப என்னன்னா, இந்த கத்திரிக்கோளை வச்சு நான் வேற என்ன பண்ணலான்னு நான் பார்க்கும்போது வேற என்னென்னமோ எனக்கு தெரிய வருது. இப்ப இந்த செகண்ட் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த கத்திரிக்கோளை பார்க்கும்போது. நீங்க இப்போ ஜென்ரலா இந்த கத்திரிக்கோளை பார்க்கும்போது என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா துணியை கட் பண்ணும், பேப்பரை கட் பண்ணும், கொலை பண்ணலாம், காது நோண்டலாம், இவ்வளவுதான் பாக்குறீங்க. எனக்கு இதை பத்தி என்ன தோணுது அப்படின்னா, இது ஒரு நல்ல ஒரு அழகு பொருள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை கழட்டுறேன், இந்த பிளாக்கை மட்டும் கழட்டுறேன், கழட்டி வேற ஒரு இடத்துல மாட்டி வைக்கிறேன். மாட்டி வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு அழகான டிராயிங் ஒன்று வரைஞ்சி இது ஒரு அழகான ஓவிய கலையா மாத்திடுறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, கொடூரமா இருந்த கத்திரிக்கோள் வேற ஒரு தன்மையில, புதுசா நான் இதை பார்க்கணும் அப்படின்ற தன்மையில முற்படும் போது இந்த பார்வையே மாறுது, இந்த இடமே புனிதப்படுது. எப்பேற்பட்ட சமாச்சாரமா இருந்தாலும் புனிதமா மாத்திடுறான். ஏன், இவன் கெட்டவன், இப்படி பேசுறவன் கெட்டவன், இப்படி பேசுறவன் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி நீ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது உங்களுக்கு கண்டினியூவா பிரச்சனையை கொடுக்குது. உங்களோட பிரச்சனையே அதுதான், ஒருத்தனை எப்பயுமே அவனோட கடந்த காலத்தை வச்சு மட்டுமே அணுகிறீங்க நீ. ஏன் தெரியுமா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, எனக்கு உங்களுக்கு ஒரே டிஃபரெண்ட் தான். ஒருத்தன் என்னை அசிங்கசியமா கேள்வி கேட்டிருந்தாலும், செருப்பு கழட்டி அடிச்சிருந்தாலும் அப்ப வலிக்கும், பட் அடுத்த செகண்ட் வெளியில வந்துருவேன். வெளியில வந்துட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது எப்படி தெரியுமா பாப்பேன், வாடா மாப்பிள்ள வாடா மச்சி அப்படித்தான் பேசுவேன், வாங்க 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 அப்படித்தான் பேசுவேன். ஏன், நான் ஃபுல்லா மறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது, எனக்கு ஞாபகம் இருக்கும், ஃபுல்லாலாம் மறக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். எப்படி மறக்க முடியும், அவ்வளவு பெரிய ஆளா நீங்க மறக்கிற அளவுக்கு மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதி கேட்க முடியுமே. அப்ப என்ன, அந்த எண்ணம் எழும்போது வேற ஒரு வெயிட்டேஜை வச்சு அதை அடைக்கணும், அந்த வெயிட்டேஜை வச்சு அடைச்சாதான் அந்த எண்ணம் எழாது, அப்படி இல்லைன்னா அது எழும்.